கொளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிபிஎச் சுவிட்சி. இது பார்த்திங்கன்னா எல்லா கார்பெட்லேயும் டிபிஎச் சுவிட்சி இருக்கும். ஸ்டார்ட்அப் கொஸ்டின் சுவிட்சி சொல்லுவாங்க. இது எஃப்ஐ ஒன்ல பார்த்தீங்கன்னா டிபிஎச் சென்சார் சொல்லுவாங்க. மற்ற இந்த கார்பெட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிபிஎச் சுவிட்சி சொல்லுவாங்க. ஸ்டார்ட்அப் கொஸ்டின் சுவிட்சி. இது சுவிட்சி என்ன வேலை செய்யுது, இது வந்து இதுக்கு லைன் எங்கே போகுது, எப்படி வருது, இது வேலை என்ன, இது நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம், இதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது டிபிஎச் சுவிட்சி, த்ராட்டில் பொசிஷன் சுவிட்சி சொல்லுவாங்க. இது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது, நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது சிக்னல் வோல்டேஜ் ஒன்று உருவாகும். அந்த சிக்னல் வோல்டேஜ் உருவாகி சிடிஐக்கு வந்து அனுப்பும். சிடிஐக்கு வந்து தகவல் அனுப்பி சிடிஐ மூலமாக உங்களுக்கு வந்து எஸ்டிகள் வந்து ஸ்பார்க் வந்து வேரியேஷன் பண்ணும். அது லோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பார்க் வேரியேஷன் பண்ணோம். அதுக்கு தான் இந்த டிபிஎச் சுவிட்சி யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா சீரியல் எப்படி ரெண்டாகும் பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎச் சுவிட்சி பார்த்திங்கன்னா ஒயர் ஹார்னஸில் வந்து சொருகியிருப்பாங்க, ஒயர் ஹார்னஸில் ஒத்துப்பாங்க. இது பிளாக் வேலை வழியாக சீடைக்கு போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் சீடை வழியிலேருந்து டிபிஎச் சுவிட்சிக்கு வந்து ரிட்டர்ன் இந்த ரெட்கலை வழியாக வழியாக வரும். கார்பெட்லேருந்து பிளாக் வழியாக சீடைக்கு போவோம். போயிட்டு சீடையிலேருந்து ரிட்டர்ன் வந்து இந்த ரெட்கலை வழியாக ரிட்டர்ன் வழியாக ரிட்டர்ன் ரெட்கலை இந்த கலர் வழியாக திரும்பி டிபிஎச் சுவிட்சிக்கு ரிட்டர்ன் வரும். அது இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. சீடை எண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலரில் கொடுத்துருப்பாங்க ஒயர். அது ஒன்று பிளாக்கு, ஒன்று ரெட்டு. பிளாக் வழியாக போயிட்டு ரெட் கலர் ரிட்டர்ன் வரும். இது இப்படி தான் டிபிஎச் சுவிட்சி சிக்னல் வோல்டேஜ் வந்து சீடைக்கு அனுப்புவது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வேரியேஷன் மாறும். அது இது நம்ம கண்ணுக்கால தெரியாது, ஆனால் சொல்லிடுவாங்க அது இந்த மாதிரி ஸ்பார்க் வேரியேஷன் மாறும் சொல்லிட்டு. அதுக்காக தான் இது இது பெரும்பாலும் நம்ம ஹீரோவில் இது சுவிட்சு புடிங்கி விட்டோம்னா இதை அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி தான். அது எப்போ போல் வண்டி ரன் ஆகும், ஸ்பார்க்கல் நல்லா வரும். அது பட் வந்து இப்போ இந்த என்ஃபீல்டு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். டிபி சுவிட்ச் போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலை வண்டி ஒரு மாதிரி லைட்டாக அடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபால்ட் வந்திருக்கு ராயல் என்ஃபீல்டு மாடலில். அதை பேஸ் பண்ணி தான் நான் ஹீரோவில் வந்து சொல்கிறேன். இது இந்த டிபி சுவிட்சி என்ன வேலை செய்யுது சொல்லு. இந்த டிபி சுவிட்சி எப்படி செக் பண்ண போகிறோம் நம்ம? இப்போ நம்ம நார்மலாக புதுப்பேட்டில் போய் ஒரு கார்பெட் வாங்குறோம் வச்சுக்கோம். அந்த கார்பெட்டில் இந்த டிபி சுவிட்சி இருக்கும். இந்த டிபி சுவிட்சினால நான் அதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எப்படி செக் பண்ணோம்னா மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாது. இதை பாருங்கள் எப்படி செக் பண்ண போகிறோம் சொல்லு. முதல்ல பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து கன்வெர்ட்டி ஆப்ஷனில் தான் நம்ம வச்சு நாப் வச்சுக்கணும். மல்டிமீட்டரில் கன்வெர்ட்டி ஆப்ஷன் வச்சுன்னு இந்த கார்பெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎச் சுவிட்சி அதுலேருந்து பிளாக்கு ரெட்டுக்கு ரெட்டும் பிளாக்குக்கு பிளாக்காக வச்சிடணும். அப்படி பிளாக்குக்கு பிளாக்காக வச்சா உங்களுக்கு கண்ணூட்டி வரும். அது கண்ணூட்டி வரும். எப்போ கண்ணூட்டி பார்த்தீங்கன்னா ட்ராட்டில் வந்து ஃபுல் க்ளோஸில் இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணூட்டி வந்து எனக்கு ஆனால் ட்ராட்டில் ஃபுல் க்ளோஸில் இருக்குது. ட்ராட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கண்ணூட்டி வரக்கூடாது. ட்ராட்டு விட்டால் கண்ணூட்டி வரணும். இப்போ கண்ணூட்டி எது பண்ணுங்க, ட்ராட்டை விட்டு கண்ணூட்டி வருது. ஸ்டார்ட்டில் ஓப்பன் பண்ணால் கண்ணூட்டி வரக்கூடாது. ஸ்டார்ட்டில் விட்டோடனே கண்ணூட்டி வரும். எடுத்துரு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் எனக்கு மல்டிமீட்டரில் கண்ணூட்டி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வச்சு தான் டிபிஎச் சுவிட்சி வந்து வேலை ஒர்க்கு அதான் ஒர்க் செய்தா இல்லையா சொல்லிட்டு பார்த்துட்டு இது தனியாக ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணுறோம். அது இல்லையா பேசிக்கு இந்த டிபிஎச் சுவிட்சியோட வேலை. இது இது வந்து இந்த ஹீரோ மாடலில் வந்து எல்லா மாடலும் காமன் தான். இது இந்த ரெண்டு வயர் தான் வரும். பிளாக்கு ரெட்டு வரும். பிளாக் வந்து சீடை கார்பெட்லேருந்து சீடை கனெக்ட் ஆகும். சீடை கனெக்ட் ஆகி ரிட்டர்ன் வந்து சீடிலேருந்து ரெட்கலை வழியாக திரும்பி இந்த சுவிட்சுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். இதனால நம்ம ட்ராட்டில் கொடுக்கும்போது லோடுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் வோல்டேஜ் சீடைக்கு அனுப்புவோம். சீடைக்கு அனுப்பும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன்லேருந்து அது எஸ்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் வந்து வேறு விஷயம் மாறும். அது இது அதுக்காக கொடுத்துறாங்க டிபிஎச் சுவிட்சி வேலை. அதுதான் அது இது நான் இது சுவிட்சு புடிங்கி விட்டு வண்டி ஓட்டினா கூட அந்தளவுக்கு பெருசாக நம்ம எந்த பாதிப்பும் வராது. பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கேன் சார். பாருங்கள். நன்றி. வணக்கம்.